ரஜினி அந்த அரசியலுக்கு வருவாராங்க தெரியலையாப்பா அப்படின்றாரு. நான் சட்டமன்ற எலெக்ஷன் தான் எதிர்பார்க்குறேன்றாரு. அவர் எப்போ தான் நிலையான முடிவெடுப்பாருன்னு தெரியல. நம்ம அரசியலில் வந்து உடனே வந்து எடுக்க முடியுமா சொல்லு பார்க்கலாம். அவர் நல்லதை செய்யணுனாக்க அவர் எப்பயோ வந்திருக்கலாமே. இன்றைக்கி இப்போ நிறைய படம் புக் ஆகுது, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் வேலையை பார்க்குறாரு. காசு அப்படிப்பட்ட காசு வேணாம், கட்சி எதுவும் ஒரே தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலை பற்றி என்ன நினைக்கிறேன், இல்லை நான் நினைக்கிறேன் நடிகராக இருக்கிறது மட்டுமே வந்து நம்மளை வந்து ஆள்றதுக்கு தகுதின்னு நினைக்கிறீங்களாண்ணா? அப்படி சொல்ல முடியாது, நிறைய விஷயம் இருக்குது. ஒரு அரசியல் பண்ணால் நிறைய இருக்குது, ஒரு நடிகராக இருந்து எதுவும் உடனே பண்ணிட முடியாது. நிறைய அனுபவம் வேணும், நிறைய இருக்குது, அனுபவம் இருந்தாலும் செய்யலாம். இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப காலம் வாரம் வாரம் சொல்லிட்டு இப்போ வர்றாருங்களே. நான் அதை பற்றி நம்ம அரசியல் பற்றி வேண்டாம். இல்லை நான் என்ன கேட்குறேன், நான் இல்லை நீங்கள் அரசியல் பற்றி நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது என்னன்னா, இப்போ நம்ம வாட்டுக்கு சரி தெரியாமல் பார்த்து ரஜினிகாந்துக்கு வந்தால் ஓட்டு போடுவீங்களா? அப்படி பண்ண முடியாதுண்ணா, அப்படி பண்ண ரசிகராக பார்க்கலாம், அவ்வளோதான் ரசிகராக பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு போட மாட்டேங்க. இல்லை நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு ரசிகராக பார்த்துட்டு ஒரு தலைவராக பார்க்குற அளவுக்கு முடியாது. அவர் ரசிகர் தான். எம்ஜிஆரையும் ஜெயலலிதா தான் பார்த்தோமே. அவங்க வந்து வேறு ஃபீல்டில் இருந்தாங்க, இவங்க இருக்கிற ஃபீல்டு வேறு இல்லை. அவங்க வந்து அப்போ வந்து வேறு இதில் இருந்திருந்தாங்க, இவர் இருக்கிறது வேறு இதில் இருக்கார்ல, அதனால் இல்லை சார். ரஜினி என்ன சொல்கிற சொல்ல வர்றாருன்னே தெரியலையே. வர அரசியலுக்கு வராரா வரலையான்றதே தெரியல. அப்புறம் அறிவிக்கவும் மாட்றாரு, வந்துட்டேன்றாரு. கேட்டால் இப்போ நான் பாராளுமன்ற எலெக்ஷனில் நிற்கலை அப்படின்றாரு. நான் சட்டமன்ற எலெக்ஷன் தான் எதிர்பார்க்குறேன்றாரு. அவர் எப்போ தான் நிலையான முடிவெடுப்பாருன்னு தெரியல. அந்த நடிகராக இருக்கிறதே நம்மளை ஆள்றதுக்கு தகுதின்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு இல்லை சார், நடிகராக நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் ஆள்றதுக்கு தகுதி உண்டு. நடிகன் மனிதன் அப்படின்லாம் நான் சாதாரண மனுஷன் இல்லை. எப்படியோ நடிகனாக இருந்தாலும் நல்லவராக இருந்தால் ஆளலாம். இப்போ நடிகர் தான் எம்ஜிஆர், நடிகர் தான் ஜெயலலிதா, அவங்க ஆட்சி ஆள் இல்லையா, சிறப்பாக இருந்தது. அந்த மாதிரி இவரும் நல்லபடியாக வருவாரான்னு அவர் ஆட்சி ஆள்றதை பொறுத்து தானே தெரியும். முதல்ல ஆட்சிக்கு வருவோம், அப்போ பார்ப்போம். அரசியலை பற்றியா அவர் வருவாரா வரமாட்டாரான்ற அளவு சந்தேகம்தான் அது. அவர் எப்போவுமே இப்படியே தான் காலம் தாழ்த்திக்கினா அவர் தொழில் அவர் பார்க்குறாரு, மக்கள் தான் புரிஞ்சிக்கணும். இல்லைண்ணா அவர் வந்து நல்லதெல்லாம் பண்ண போகிறோன்னு இந்த ரஜினி ரசிகர் மன்றக்காரங்களாம் சொல்கிறாங்களேண்ணா. அவர் நல்லதை செய்யணுனாக்க அவர் எப்பயோ வந்திருக்கலாமே. இன்றைக்கி இப்போ நிறைய படம் புக் ஆகுது, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் வேலையை பார்க்குறாரு. மக்கள் தான் நல்லா புரிஞ்சிக்கணும். மக்களுக்கு சேவை செய்கிறவங்களை வந்து அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை மக்கள் புரிஞ்சிக்கணும், அவங்கள தேர்ந்தெடுக்கணும். இவங்க சினிமா தொழில் செய்கிறவங்க அவங்க வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. சினிமா நடிக்கிறது ஒன்று தகுதியாக இருக்காங்க நம்மளை ஆள்றதுக்கு. தகுதின்றதெல்லாம் வந்து இதுக்கு மேல்பட்டு சமூக சேவை செய்கிறவங்க வந்து அந்த உணர்வோடு வந்தால் தான் அவங்க செய்ய முடியும். அவருக்கு இருக்குதுன்னு காட்டுறாரு, வர்றதுக்கு தயங்குறாரு. காலப்போக்கில் அவருக்கு எப்படி மாற்றம் வருமோ வந்தால் பார்க்கலாம். வருவார், கண்டிப்பாக வருவார். வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, அது அவருடைய இது. கண்டிப்பாக வரணும், ஏதாவது மாற்றத்தை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னா இப்போ வந்து அடுத்த அதாவது ஜெயலலிதாவும் கருணாநிதி என்ன இடத்த அவர் தான் நிரப்புவார்னு சொல்கிறாங்களா, அது வாய்ப்பு இருக்காங்க? அது நம்ம சொல்ல முடியாது, மக்களுடைய இது கரெக்டாக நம்ம அப்படி சொல்ல முடியாது. வந்து ஆக அந்த ரஜினி அந்த அரசியலுக்கு வருவாராங்க தெரியலையாப்பா. இப்போ வார வாரம்னு சொல்கிறாரு, வந்துடுவாரா அவர்? எங்கே வந்தாலும் வேலைக்கு ஆகாதுப்பா. ஏங்க நம்ம அரசியலில் வந்து உடனே வந்து எடுக்க முடியுமா சொல்லு பார்க்கலாம். அதுக்குன்னு வந்து காலகாலமாக இருக்கிறவங்கெல்லாம் வரது வந்து வருவாரான்னா அது அவர் பொண்ணு வரலாம். ஆனால் இப்போல்லாம் அவர் உடனேலாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வந்து பயங்கரமாக மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன். இப்போ பண்ணுவார் தான் ரஜினிகாந்த், பண்ணுவார் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்த உடனே அவர் எப்படி பண்ண முடியும், அரசியல் எப்படி பிடிமா? கமலும் சேர்ந்தா ரஜினி சேர்ந்தா வரணும், கலைஞர் தான் வரணும். இல்லைம்மா வந்து காற்று கடத்திட்டு போய்க்கிறாரு, அவர் தாம்பா வரணும். உயிர் ஊச்சல் ஆடக்குள்ள கூட சூரியன் 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 இருப்பார். அவர் வந்துட்டு அப்புறம் ஆறாவது வந்து வாரி அடிச்சுக்கிட்டு கலைஞர் இல்லை ஜெயலலிதா இல்லை நான் வரேங்காரு. வர முடியாதுப்பா, வர முடியாது. எப்போ வந்துட்டா நான் வானான்னு சொல்ல போறது, அவ்வளோலாம் சீக்கிரம் வர முடியாதுயா, இருக்கிறத வேற சொல்ல முடியும், வர முடியாது. ஒரே வழியில தான் நடப்போம், ஒரு தாய் வயதில் தான் பிறந்தோம். அவருடைய விருப்பம், நம்ம என்ன பண்ணுங்க, நினைக்கிறீங்களா? அவங்க விருப்பம் அதெல்லாம் தெரியாது. ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா?
யார் நல்லவங்களா இருக்கலாம் அவங்கள ஓட்டு போடுவோம். பிடிக்கும் அதை பற்றியெல்லாம் சொல்ல, அவர் ஓட்டு நின்றா எப்படி சொல்கிறது, நான் அவர் சொன்ன மாதிரி ரசிகர் தான் ஓகேங்களா, எவ்வளோ ரசித்தாலும் ஒரு ரசிகர் தான், அவர் தலைவனாக எதிர்பார்க்க முடியாது. நம்ம அந்த இடத்துல ஒரு ரசிகனை பார்த்துட்டு போயிடணும் ஓகேங்களா. தலைவர்ன்றது யோசிக்க மனசுக்குள்ளே ஆகிட்டேன் என்னங்க ஓகேங்களா. நம்ம என்னன்றது வெளிப்படையாக சொல்கிறது எப்படி சொல்கிறது தானே. என் கணிப்புன்னா தலை விஜய் தளபதி ரசிகர் ஓகேங்களா. தளபதி எனக்கு வந்து அதே ஃபீல்ட் தான், நான் ரஜினியோட தளபதி அதிகமாக ரசிக்குவேன். அதே அவர் தளபதி ஆட்சிக்கு வந்தால் கூட நான் ஒரு ரசிகனை தான் பார்க்குவேன். நான் அரசியல் அதை யாருக்கு ஓட்டு போகிறதுனே தெரில. ரஜினி அது பிடிக்குமோ பிடிக்காதான் நடிகரா? பிடிக்கும் தலை நடிகரா, அவ்வளோதான்.